அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 280 முதல் 285 வரை. அப்போஸ்தலரின் உறுதி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மேற்கூறியவைகளிலிருந்து அப்போஸ்தலர்கள் எவ்வளவாக பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டார்கள் என்றும், அவர்கள் வெளியரங்கமாய் பேசினவைகளெல்லாம் சபை கண்டித்து உணர்த்தும்படியாக திவ்ய ஏவுதலினால் வந்தவை என்றும், கடந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் கூறியவை உண்மையில் பிழையற்ற தன்மையில் குறைவுபடவில்லை என்றும் நம்புவது நியாயமானதே என்று உணர்கிறோம். ஆனால் அவர்களுடைய சாட்சியை பொறுத்தவரை உண்மையானவைகள் என்றும், அவர்கள் சபைக்கு கூறினவைகள் எல்லாம் திவ்ய ஒப்புதலை பெற்றிருந்தவைகளாக இருந்தன என்றும் நாம் நிச்சயித்திருந்தாலும், அப்போஸ்தலர் தங்களுடைய போதனைகளின் பிழை செய்யவில்லை என்ற கருத்து பொதுவாக எதிர்மாறாக புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள 5 வித்தியாசமான சூழ்நிலைகளை நாம் கவனமாக ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. நாம் அவைகளை தனித்தனியாக ஆராய்ந்து பார்ப்போம். 1. நம்முடைய ஆண்டவரை அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக மறுதலித்தது. இங்கே பேதுரு ஒரு பெரிய தவறை செய்தார் என்பதை மறுக்க முடியாது. இதை குறித்து உண்மையாகவே மனம் வருந்தினார். ஆனாலும் இந்த மறுதலிப்பு அவர் அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்பட்ட பின்னர் ஏற்பட்டது என்ற போதிலும், அவர் பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக ஏற்பட்டதாகும். மொத்தத்தில் அவர் அப்போஸ்தலராக திவ்ய நியமனம் பெறுவதற்கு முன்பதாக ஏற்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் அப்போஸ்தலர்கள் பிழை செய்யாதவர்கள் என்று நாம் கூறுவது அவர்கள் வெளிப்படையாக கூறிய அவர்களுடைய போதனைகளுக்கும் அவர்கள் எழுதினவைகளுக்கும் உரித்தானதாகும். ஆனால் இவைகள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் சின்னஞ்சிறிய காரியங்களை குறிப்பிடுவதாக இல்லை. ஏனெனில் இவைகள் சந்தேகத்திற்கிடமில்லாமல் மண்பாண்டங்களாக இருந்தபோது ஏற்பட்ட கறைகள் மாத்திரமல்ல, ஆதாமின் பெரிய வீழ்ச்சியினால் எல்லா பிள்ளைகளுமே பாதிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் நடந்தது. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் என்ற அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் அவரையும் மற்ற அப்போஸ்தலரையும் குறிப்பது தெரிகிறது. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்ற சபை அங்கத்தினர் அனைவரையும் குறிக்கிறது. நம்முடைய பங்கானது நம்முடைய ஆண்டவரின் பெரிய மீட்பு வேளையில் புது சிருஷ்டியாயிருக்கின்ற நம்முடைய வாஞ்சைகளுக்கு எதிராயிருக்கிற மாம்சத்தின் கரைகளை மூடுகிறது. ஆண்டவருக்கும் சபைக்கும் ஊழியம் செய்யும்படியான அப்போஸ்தல உத்தியோகம் மாம்சத்தின் பலவீனங்களிலிருந்து தனித்து இருக்கிறது. இவர்கள் மனுஷீக பிரகாரம் பூரணமானவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்படாமல், அவர்கள் ஆமோதித்தபடியே நம்மை போல பாடுள்ள மனுஷர்களாக இருந்தபடியால் அளிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 14:15 வசனம். அவர்களுடைய உத்தியோகம் அவர்களை முன்னிலைக்கு கொண்டு வரவில்லை. அவர்களுடைய அழிந்து போகிற சரீரங்களுக்கும் பூரணத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் புதிய மனதையும் இவைகளை வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியையும் கொண்டு வந்தது. அது அவர்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் பூரணமாக்கவில்லை. ஆனால் அதற்கு மேலாக 12 போதனைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பிழையற்றவைகளாக இருக்கும்படியாக பார்த்து கொண்டது. போப்பாண்டவர்களுக்குள்ளும் இம்மாதிரியான பிழையற்ற தன்மை உண்டென்று உரிமை பாராட்டப்படுகிறது. போப்பாண்டவர் தனது பதவிக்கு அப்பால் அல்லது உத்தியோகபூர்வமாக பேசும்போது அது தேவனுக்கு மேற்பட்டது என்றும், அவர் பிழை செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் என்ற வேத போதனையை மறுதளித்து ஒதுக்கிவிட்டு போப்பும் அப்போஸ்தலர் என்று உரிமை பாராட்டி தவறு செய்யாதவர் என்று சொல்லப்படுகிறது. 2. ஒருமுறை பேதுருவும் மாயம் பண்ணினார், இரு பக்கமும் பேசுவது என்ற குற்றம் புரிந்தார். கலாத்தியர் 2:11-14 வரை. இது அப்போஸ்தலர்கள் தங்கள் நடத்தையில் பிழையற்றவர்களாக இருக்கவில்லை என்பதற்கு ஓர் ஆதாரம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது.
இதை அப்போஸ்தலர்களும் ஒத்துக்கொண்டார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அப்போஸ்தலர் 14:15. ஆனாலும் மறுபடியும் சொல்லுகிறோம், அவர்கள் அப்போஸ்தலராக பயன்படுத்தப்படுவதற்கோ அல்லது அவர்களுடைய வேலையை தடை செய்யவோ இந்த மாம்ச பலவீனங்கள் அனுமதிக்கும்படியாக விடப்படவில்லை. அவர்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். 1 பேதுரு 1:12. கலாத்தியர் 1:11-12. அதை அவர்கள் மனுஷீக ஞானத்தினால் பிரசங்கியாமல் தேவ ஞானத்தினாலே பிரசங்கித்தார்கள். 1 கொரிந்தியர் 2:5-16. பேதுருவின் இந்த பிழையை தேவன் அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாக உடனடியாக சரி செய்தார். பவுல் அன்புடன் ஆனால் உறுதியுடன் பேதுருவின் மேல் குற்றம் சுமத்தினதினால் முகமுகமாய் எதிர்த்தார். பேதுருவும் இதை நல்மனதுடன் ஏற்றுக்கொண்டார். அவர் யூதருக்கு பற்றமாய் காணப்பட்ட அவருடைய பலகீனத்தை அவர் நல்ல முறையில் மேற்கொண்டார் என்று அவருடைய 2 நிருபங்கள் மூலமாக வெகு தெளிவாக தெரிகிறது. எப்படியெனில் இந்த நிருபங்களில் இந்த விஷயத்தை குறித்து மனதளவில் எந்த தடுமாற்றமும் இல்லை என்பதோடு ஆண்டவரோடு ஒத்துப்போவதிலும் அறிக்கை செய்வதிலும் எந்த குறைவும் தென்படவில்லை. 3. அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரத்தில், ஒருவேளை அவர்களுடைய ஜீவிய நாட்களிலேயே இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் என்றும், இவ்விஷயத்தில் அவர்கள் உபதேச கோணத்தில் பார்க்கும்போது பிழை செய்தார்கள் என்றும், ஆகவே அவர்களுடைய உபதேசங்கள் நம்பப்படத்தக்கவைகள் அல்லவென்றும் கூறப்படுகிறது. ஆண்டவர் தனது 2ஆம் வருகையை குறித்தும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை குறித்தும் நிச்சயமற்ற நிலையில் அவர்களை விட்டதை ஆண்டவர் அறிவித்தார் என்று நாம் பதில் கூறுகிறோம். பொதுவாக உலகம் இந்த விஷயத்தை குறித்து இருக்கிற வண்ணமாக இருளில் இராமல் இது எப்போது நடக்கும் என்று அறியும்படியாக அவர்கள் கவனித்து பார்க்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கூறினார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்னர் இந்த விஷயத்தை குறித்து அவர்கள் கேட்டபோது, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததில்ல என்ற பதில் வந்தது. ஆகவே ஒரு காலம் வரும் வரை இது ஒரு திவ்ய ரகசியமாக இருக்கும் என்று ஆண்டவர் அறிவித்ததற்கு அப்போஸ்தலர்களை குற்றப்படுத்தலாமா? நிச்சயமாக இல்லை. இருந்த போதிலும் வரவிருக்கிற காரியங்களை குறித்து ஆவியின் வழிநடத்துதலின்படி அப்போஸ்தலர்கள் 2ஆம் வருகையை குறித்து அறிவிப்பதில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை காண்கிறோம். அவர்கள் அதை தங்களுடைய ஜீவிய காலத்திலேயே எதிர்பார்த்தார்கள் என்பதற்கு எதிர்மாறாக அவர்களுடைய வார்த்தைகள் இருந்தது என்று காண்கிறோம். உதாரணமாக பேதுரு தான் மறித்த பின்பு அவருடைய சாட்சியங்கள் சபையோடு கூட இருக்கும் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய நிருபங்களை எழுதினார் என்று தெளிவாக கூறுகிறார். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரை அவர் ஜீவிக்கும்படி எதிர்பார்க்கவில்லை என்பதற்கு இது ஒரு தெளிவான உதாரணமாயிருக்கிறது. 2 பேதுரு 1:15. அப்போஸ்தலனாகிய பவுல் காலம் குறுகியதாயிருக்கிறது என்று அறிவிக்கும் போது எவ்வளவு குறுகியதாயிருக்கிறது என்று கூறுவதைப் போல பாவனை செய்யவில்லை. உண்மையாகவே 7000 வருட நாட்கள் என்ற ஒரு வாரக்கணக்கில் பார்க்கும்போது அதில் 7வது பாகம் ராஜ்யத்தை கொண்டு வரும். ஏற்கனவே 1/4 பங்கான காத்திருப்பு காலம் கடந்து விட்டது. இதே முறையில்தான் பூலோக காரியங்கள் சம்பந்தப்பட்டவைகளை பற்றி பேசினோம். வியாழக்கிழமை அன்று வாரம் சீக்கிரமாக முடிந்துவிடும் என்று கூறுகிறோம். பவுலும் கூட அவர் மறிக்கப் போவதை குறித்தும் அவருடைய ஜீவியத்தை பலி கொடுக்க ஆயத்தமாயிருப்பதை குறித்தும் அப்படி செய்ய அவர் விரும்புவதை குறித்தும் சொன்னார். ஆண்டவருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும் என்று பவுல் சுட்டிக்காட்டினார். இந்த விஷயத்தை குறித்த சில தவறான எண்ணங்களை சரிபடுத்தும்படியாக அவர், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிருப்பதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கூறினார். மேலும் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு
பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது என்பது போன்றவைகளை கூறினார். மேலும் நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகமில்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே என்றும் சொன்னார். 4. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 5:2 என்று பவுல் சொன்னதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. அது தீமோத்தேயு விருத்த சேதனம் பண்ணுவதற்கு வழிவகுத்தது. அப்போஸ்தலர் 16:3. ஆகவே அவர் தவறாக போதிக்கவில்லையா? அவருடைய சொந்த சாட்சியை மறுப்பது போல் இல்லையா என்று நாம் கேட்கப்படுகிறோம். நாங்கள் அப்படியில்லை என்று பதில் கூறுகிறோம். தீமோத்தேயு ஒரு யூதன். அவனுடைய தாயார் யூத பெண்ணாக இருந்தபடியினாலும் யூதர்கள் மத்தியில் விருத்த சேதனம் தேசிய அளவிலான சடங்காச்சாரமாக இருந்தபடியினாலும் இது மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு முன்னரே ஆரம்பித்திருந்தபடியினாலும் கிறிஸ்து தன் சிலுவையின் மேல் ஆணியடித்து நியாயப்பிரமாணத்திற்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்த பின்னரும் அது வழக்கத்தில் இருந்தது. சீனாய் மலையில் இஸ்ரேல் தேசத்திற்கென நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு 430 முன்னரே விருத்த சேதனம் ஆபரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது. பேதுரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி ஆனார். அதாவது யூதர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருந்தார். பவுல் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அதாவது புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக்கப்பட்டார். கலாத்தியர் 2:7-8. கலாத்தியர் 5:2 உள்ள அவரது வாக்கு யூதர்களுக்கு அல்ல, அவர் புறஜாதியினருக்கு கூறினார். ஏனெனில் அவர் விருத்த சேதனத்தை பற்றி நினைத்ததற்கு உண்டான ஒரே காரணமே சில கள்ள போதகர்கள் அவர்கள் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும், அதோடு கூட கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குழப்பி அவர்கள் கிருபையின் உடன்படிக்கையை அலட்சியப்படுத்தும்படியாக வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுவது இப்படி எந்த காரணத்தினாலும் கிருபையின் உடன்படிக்கையை மறுப்பதாகும். ஆகவே அது கிறிஸ்துவின் முழு கிரியையும் மறுப்பதாகும் என்று அப்போஸ்தலர் இங்கே காட்டுகிறார். யூதர்கள் தங்கள் தேசிய முறைமைகளின்படியான விருத்த சேதனத்திற்கு மறுப்பு தெரிவிக்க காரணம் காணவில்லை. இது 1 கொரிந்தியர் 7:18-19 உள்ள அவருடைய வார்த்தைகளிலிருந்து தீமோத்தேயுவோடு அவர் தொடர்பு கொண்டதிலிருந்தும் தெரிகிறது. தீமோத்தேயுவுக்கோ அல்லது வேறு எந்த யூதனோ விருத்த சேதனம் பண்ணப்படுதல் அவசியம் என்றபடியல்ல. ஆனால் அது முறைமைக்கு மாறானதல்ல. மேலும் ஓரளவுக்கு யூதர்கள் மத்தியிலே அவர் சொல்ல வேண்டியதாயிருந்தபடியால் அது அவருக்கு நன்மையாயிருந்தது. யூதர்களின் நம்பிக்கையை அவர் பெற்றார். ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்ட சிலர் முழுவதும் கிரேக்கனாயிருந்த தீத்துவையும் விருத்த சேதனத்திற்கு வழிநடத்த வேண்டும் என்றபோது பவுல் இந்த விஷயத்தில் முழு எதிர்ப்பை தெரிவித்தார் என்று காண்கிறோம். கலாத்தியர் 2:3-5. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 285 முதல் அடுத்த பாகத்தில் காண